ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஐடி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. வேட்டையன் திரைப்படம் 4வது வீக்கெண்டில் இப்போ கலந்து போயின்னு இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா சென்னையில் முக்காவாசி ஷோஸ் எல்லாமே ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ 4வது வாரத்தில் வேறு லெவலில் சாதனை படிச்சுனுக்கு. இன்றைக்கி லைக்கால் ஒருவங்க காலையில் நியூஸ் பேப்பரில் ஒரு பெரிய போஸ்டராகவே வந்து ஒரு ஆட் கொடுத்துருந்தோம். 25th டே வந்து அது கலந்து போயிருந்திருக்கு. எந்தெந்த தேட்டரில் பணம் ஓடினிருக்கு அப்படின்றது தேட்டர் லிஸ்ட்டும் இன்றைக்கி வந்துருக்கக்கூடிய முக்கால்வாசி மேக்சின் நியூஸ் பேப்பர்ஸில் இன்றைக்கி வந்து லைக் அண்ட் அஃபிஷியலாகவே வந்து போட்டிருந்தாங்க. ட்விட்டர்லேயும் வந்து ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க, அதை போய் பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு பணம் இன்னும் ஓடினு இருக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். 425 கோடிக்கு மேலே வந்து வசூல் குவிச்சிருக்குன்றதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ அதை தாண்டிடுச்சுன்னு போதே நம்ம வந்து நல்ல வசூலில் தான் இருக்கிறோம் அப்படின்றது நல்லாவே தெரியுது. நல்ல ப்ராஃபிட் வந்து லைக்கான இடத்துக்கு இந்த படம் கொடுத்துருக்கு அப்படின்றது நல்லா தெளிவாக தெரியுது. முதல் நாள் வந்து ஏதோ அமரன் படம் வந்து ஏதோ பீட் பண்ணிட்ட மாதிரியும், ரஜினி சாரோட படம் வந்து ஏதோ டவுன் ஆகிட்ட மாதிரியும் சொல்லிட்டு பில்டப் பண்ணவங்க எல்லாருமே, நீங்கள் மற்ற ஸ்டேட்டில் எடுத்து பாருங்கள், தெலுங்கில் ஃபஸ்ட் டேலேருந்தே வேட்டையின் திரைப்படம் தான் வந்து அதோட கை தான் ஓங்கியிருக்கு. வேட்டையின் திரைப்படம் 5.2 க்ரோர்ஸ்க்கு மேலே ஃபஸ்ட் டேலேருந்தே பார்த்தீங்கன்னா அதுக்கு நல்ல வசூல் வந்திருக்கு. அமரன் கோட்டெல்லாம் அதுக்கு கீழ் தான். விஜய் சார்லாம் தேர்டு பிளேஸ் போயிட்டார். இப்போ இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல ஹேட்டர்ஸ்லாம். ஸோ ரஜினி சார் ரெண்டாவது இடத்துக்கு வந்துட்டாரு, புக்கிங்கில் பாருங்க அப்படி இப்படின்னு இன்னமும் பில்டப் பண்ணாங்க முதல் நாள் வசூல்கள் புக்மை ஷோ வச்சு. இது தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருந்தது. கோட்டு திரைப்படம் பார்த்தினாக்கா கரெக்டாக விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருந்தது. வேறஸ் வந்து வேட்டையன் திரைப்படம் பார்த்தினாக்கா ஒரு நார்மல் டேல தான் ரிலீஸ் ஆயிருந்தது, மறுநாள் தான் தீபாவளி. ஸோ அப்படிலாம் பார்க்கும்போது ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது. சாரி, மறுநாள் தான் வேட்டையன் படத்துக்கு மறுநாள் தான் ஆயுத பூஜை, முதல் நாளே அது ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ இப்படிலாம் பார்க்கும்போது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஆனால் ரெண்டாவது நாள்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா புக்மேஷ்வரில் வேட்டையன் திரைப்படம் தான் அதோட கை தான் ஓங்கியிருக்கு. ஸோ அமரன் திரைப்படமாக இருக்கட்டும் கோட்டாக இருக்கட்டும் ரெண்டுமே அது கிட்டவே நெருங்கவே இல்லை, அவ்வளோதான். ரெண்டாம் நாள் அடித்து உட்கார வச்சாச்சு. இப்போ அடுத்தது ஸ்ரீ பாலாஜி சினிமாஸ் அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்தமாதிரி கம்பேரிசன் பண்ணி போட்டவங்களுக்கு வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க அவங்க. பை யுவர் ட்வீட் கேப்ஷன், எவ்ரி ஒன்ஸ் வாண்ட் டு கிராஸ் தலைவர். ஸோ தலைவர் இஸ் அ பெஞ்ச் மார்க் ரைட், ஹென்ஸ் ப்ரூட் சூப்பர் ஸ்டார் ஃபார் யர் ரீசன். அதாவது நீங்கள் எல்லாமே ரஜினி சாரை பீட் பண்ணிட்டோம், ரஜினி சாரை பீட் பண்ணிட்டோம்னு 30 வருஷமாக இதை தாண்டா நீங்கள் புலம்புன்னு இருக்கீங்க. ஒரு காலகட்டத்தில் வந்து விஜய் சார் வந்து ரஜினி சார் பீட் பண்ணிட்டாருன்னு புலம்புனீங்க, இப்போ வந்து சிவகார்த்திகன் வந்து பீட் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு புலம்புறீங்க. ஆக மொத்தத்தில் ஒரு சைடில் இருக்கிறவங்களாம் மாறிட்டே தான் இருக்கிறாங்க. ஒரு சைடில் அவர் என்றைக்குமே 40 வருஷமும் நிரந்தரமாக தான் இருக்கிற, ரஜினி சாரை பீட் பண்ணால் தான் இங்கே ஜெயித்த மாதிரியே இங்கே கணக்கு. ஆனால் அவர் எப்போதுமே இருந்துகிட்டே தான் இருக்கிறாரு சூப்பர் ஸ்டார் ஃபார் ஏ ரீசன் அப்படின்ற மாதிரி ஹேட்டர்ஸ்லாம் பதிலடி கொடுத்துருக்காங்க ஒரு திரையரங்கமே. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கேட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.